ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமை தேவ்மை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு 3 மாதங்களில் 11.5 கிலோ வெயிட் குறைச்சிங்க, 11 கிலோ, அப்புறம் வந்துட்டு 1/2 கிலோ வெயிட் குறைச்சிங்க. அதுவும் ஹெல்த்தியான முறையில். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் வந்துட்டு எந்த ஒரு ஃபுட்டுமே சாப்பிட்றது இல்லைங்க. அதே டைமில் நம்ம வந்து வெறுவயிறாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கேஸ் வந்து வயிறு ஃபுல்லாக நிரம்பிக்கும், அசிடிட்டி வந்துடும். அதனால் வெறு வயிற்றில் எப்போவுமே இருக்காதிங்க. வெறும் பயத்தில் இருந்து பட்னி இருந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியாதுங்க. நம்ம வயிறு வந்துட்டு தொப்பை வச்சு போயிடுவோங்க. அதனால் பாருங்கள், வெயிட் லாஸ் வந்துட்டு வெறு வயிற்றில் பண்ணாதீங்க. காலையில் வந்துட்டு பழங்கள், எவ்வளோ பழங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பழங்கள், பசி தீர வரைக்கும் பழங்கள் எவ்வளோலாம் சாப்பிட்டுவாங்க, வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. மதியம் வந்துட்டு இடையில வந்து ஒரு 11 மணியை போல் இந்த முருங்கைக்கீரை இருக்குல்லையா, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி குடிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி மதியம் வந்து காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணுங்க. ரைஸ் வந்துட்டு ஒரு பேருக்கு கொஞ்சமாக, ஆனால் வயிறு நல்லா ஃபுல்லாகிருங்க. ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கவே கூடாது. நாம் இந்த முறையில் வந்துட்டு ரைஸ் சாப்பிட்டே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு காய் நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் வந்துட்டு ஒரு 3 மணியை போல் கொஞ்சம் மோர் சாப்பிட்லாங்க. சாயங்காலம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பவுமே வந்துட்டு பழங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேழ்வரகு, கம்பு, சோளம், அடுத்து வந்து சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்க, அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இட்லி 2 இட்லி, சட்னி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஆயில் வந்து நிறைய சேர்க்காமல் அரைக்கக்கூடிய சட்னியாக இருக்கணும். சில சமயங்கள் இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நம்ம வதக்காமல் எண்ணெய் சேர்க்காமல் கூட இந்த சட்னி அரைச்சிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறாமவும் இருக்குங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்ச நாள் வாக்கிங் போகலாம். அப்படி இல்லைன்னா வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாங்க. எக்ஸசைஸ் பண்ணாமல் எந்த ஒரு வெயிட் லாஸுமே நம்ம பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து உடம்பு வந்துட்டு கொஞ்ச நாள் அசைக்கணும், கை கால்கள் வந்துட்டு நம்ம அசைக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மதியத்தில் வந்து தூங்கவே கூடாது. அடுத்து எந்த ஒரு இனிப்புமே சாப்பிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருந்தேன். செஞ்சிட்டு இருக்கும்போதே பாருங்கள், கடகடன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 மாதத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக, நல்ல ஸ்கின்லாம் நல்ல ஷைனிங்காக வெயிட் லாஸ் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.